எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சமையல் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் தான் இன்றைக்கி செம்மையாக சமைக்க போகிறேன். என்னான்னு கேட்டிங்கனாக்க, கிங் லூயஸ் பிராண்டியும் முயல் கறி, இது ரெண்டும் இன்றைக்கி சேர்த்து சூப்பராக கிரேவி பண்ண போகிறேன். நம்ம பாசையில் கிள்ளி சாப்பிடாமல் இன்றைக்கி கிரேவி பண்ணி அருமையாக அள்ளி சாப்பிட போகிறோம். முயல் கறி வந்து அவ்வளவு உடம்பு நல்லது. ஓகே, டைம் ஆகிடுச்சு, சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பட்டுன்னு வீடியோ முடிச்சு வர்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக அருமையாக இருக்கும். இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடும்.
கறியை வந்து நல்லா அருமையாக கழுவி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வானலை போட வச்சு சூப்பராக குழம்பு வச்சுப்போம். இன்றைக்கி வந்து ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன், உங்களுக்கே தெரியும். பிராண்டியும் முயல் கறியும் வச்சு பண்ண போகிறேன். இன்ன வரை நான் அது காம்பினேஷனில் சாப்பிட்டதில்லை. லேசாக அதை தெளிச்சு விட்டாக்க டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும்னு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாப்புல, அதை தான் இன்றைக்கி வந்து செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கா நல்லதுன்னு சாப்பிடும்போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுட்டோம்னாக்க. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, கறி வந்து சும்மா தக்க தக்க தக்கன்னு ஆட்டுக்கறி மாரி அவ்வளோ அருமையாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டால் எந்த கறி குழம்புக்கும் தெரியும் டேஸ்ட்டு, அது ஒரு வேறு ரகமாக தான் அவ்வளோ அருமையாக இருக்கும். நாட்டுக்கோழிக்கு, மட்டனுக்கு, சிக்கனுக்கு, எல்லா கறியுமே சரி சின்ன வெங்காயனாலே அது ஒரு டேஸ்ட்டு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் இன்றைக்கி சின்ன வெங்காயம் அருமையாக உரித்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளி வதக்கினதுக்கப்புறம் கறியை போட்டு மசாலா போடுறதுக்கு முன்னாடி பிராண்டியை லேசாக அப்படியே காமிக்கணும். அதிகமாகவும் ஊற்றக்கூடாது, லைட்டாக காமிச்சா போதும். டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிடும் போது கண்டிப்பாக அது தெரியும். அது அவ்வளோதான், ரெண்டு ட்ராப் தான், ட்ராப் அருமையாக தெரியும். அதுக்கப்புறம் சொல்லலாம். Thank you.
முயல் கறியை வந்து மசாலா எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கூட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து உப்பு காரம் இது இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் எரிய வச்சா போதும், சூப்பராக வந்து போவோம். ஏன்னா முயல் கறி கொஞ்சம் டைட்டாகவும்பாங்க, அதனால தான் கொஞ்சம் நாட்டுக்கோழி ஈக்குவலாக இருக்கும் இது, நாட்டுக்கறி மட்டன் ஈக்குவலாக இருக்கும் இது கறி வேகிறதுக்கு. அதனால் கோழி கறியை விட கொஞ்சம் அதிகமாக வேக வைக்கணும். மீன் உப்பு காரம், உப்பு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுனாக்க முயல் கறிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். இதுதான் நம்ம சமையல் மட்டும், அவ்வளோதான் இதுதான் நம்ம சமையல். மூடி வச்சு கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் எரி விட்டோம்னா சூப்பராக அருமையாக வெந்து போவோம், அப்புறம் சூப்பராக சாப்பிட்லாம். எப்படின்னு டேஸ்ட் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இது வந்து நம்ம பிராண்ட், இதை வச்சு தான் இன்னைக்கு சமைச்சோம். இது ஆல்ரெடி தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது, 45 எடுத்து வீடியோக்கு போயிடும், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரி, நல்லா காரமாக இருக்கும் போல் வாசனை நல்லா அருமையாக இருக்குது, லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கர வாடை, ஆனால் சூப்பராக இருக்கும் இது, ரொம்ப பிடிச்ச பிராண்டு இது எனக்கு. இப்போ சாப்பிட்டோம்னா
அப்படியே நெருக்குன்னு இருக்கும் அப்படியே. ஏன்னா முயல் கிரேவி வந்து காரமாகவே கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன் நான். ஓகே சாப்பிடுவோம்மா. அப்படிதான் இருக்கு எப்பவுமே. நான் காரம் தூக்கி சாப்பிடுவேன், தூக்கலாக போட்டு சாப்பிடுவேன். சைடிஷ் வந்து சரக்கு இருந்தால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காரம் போட்டேன். மயிலுக்குரு வந்து மற்ற கறியை கம்பேர் பண்ணும்போது சரியாக வந்து மற்ற கறிலாம் போடலன்னா அது ஒரு ஒரு மாதிரியான ஒரு வாடை மாதிரி அது வரும். அது உங்களுக்கு அதை தவிர்க்கணுனாக்க தயிர் ஊற்றி விட நீங்கள் அதை செய்யலாம். காரம் நல்லா அருமையாக இருக்கிறதால தூக்கத்தில் காரம் நல்லா தூக்கலாக இருக்கிறதால எனக்கு அருமையாக இருக்கு. எலும்பு வந்து எப்போவுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், மயிலுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். வந்து பல்ப்பு மயில் தான் அது, அதனால் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்பவுமே நான் பச்சை மிளகா வச்சுப்பேன், அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் பச்சை மிளகா எடுத்துக்கல, ஏன்னா கிரேவிலே வந்து காரத்தை நல்லா தூக்கலாக போடச்சு. சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஆனால் தனியாக கிரேவி சாப்பிட்டாக்க அவ்வளோதான், ஓவர் காரமாக இருக்கும். நான் சாப்பிட்டு இருக்கும்போது காரத்தோட பவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஓவர் காரம் என்னால் தாங்க முடியாமலாம் இல்லை, இது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம சருகு காம்பினேஷன் இருக்கிறதால, இல்லைன்னா நாங்கள் இதோட கொஞ்சம் லைட்டாக காரம் கம்மி பண்ணிப்போம் அவ்வளோதான். மற்றபடி எப்போவுமே நான் காரம் சாப்பிட்றதால இது எனக்கு ஒரு பெருசாக தெரிஞ்சுக்கிறது. ம்
முயலோட ஈர் அல்லது சமசாங்க எறும்பு போதுமான அளவு திருப்தியாக அருமையாக சாப்பிட்டாச்சு. ஆளு யூஸ் பண்ணாதவங்க இதை லைக் பண்ணாதீங்க, இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. யூஸ் பண்ணுறவங்க முடிஞ்சால் உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுனாக்க இதேமாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.